வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 14/6/2022 சுபக்கிரத வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ரகு காலம் 3:30 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சோளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் 5:59, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று மாலை 6 வரை, பௌர்ணமி பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று 7:27 வரை, கேட்டை பின்பு மூலம், யோகம் இன்று அதிகாலை 5:58 வரை, சித்த யோகம் பின்பு மாலை 6:32 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் கிருத்திகை ரோஹிணி. மேஷராசி நேயர்களே, எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும். பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது நிதானமாக செயல்படவும். உத்தியோகத்தில் கடமைகள் மேம்படும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெருன் நிறம். அஸ்வினி தடைகள் ஏற்படும். பரணி யோசித்து செயல்படவும். கிருத்திகை நிதானம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். பேச்சு திறமையால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுற்றி உள்ளவர்களின் மூலம் நட்புகளும் அதிகமாகும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நெருக்கம் ஏற்படும். ரோஹிணி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிருகசிரீஷம் ஆசைகள் பூர்த்தியாகும். மிதுன ராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் மூலம் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்களும் அதிகமாகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படவும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். கவலைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரேஷம் ஆசைகள் பூர்த்தியாகும். திருவாதிரை நிதானமாக செயல்படவும். புனர்பூசம் வளர்ச்சிகள் ஏற்படும். கடகராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளின் மூலம் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசைத்திற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் அலைச்சல்கள் கைகூடும். பூசம் சேமிப்புகள் குறையும். ஆயில்யம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் அனுகூலமான நிலை உருவாகும். மனதில் புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். திகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை கிடைக்கும். நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மக அனுகூலங்கள் ஏற்படும். பூரம் முன்னேற்றம் உண்டாகும். உத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களே, எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் ஆதரவுகள் அதிகமாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படவும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் மனக்குழப்பங்கள் நீங்கும். ஹஸ்தம் நிதானம் தேவை. சித்திரை உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். எதிர்பாராத உதவிகளின் மூலம் மாற்றங்களும் முன்னேற்றமும் ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். வியாபாரத்தில் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை ஆர்வம் ஏற்படும். சுவாதி மனக்கசப்புகள் நீங்கும். விசாகம் சந்தர்ப்பம் அதிகமாகும். விருச்சிகராசி நேயர்களே, எதிலும் மாற்றமான நிலை உருவாகும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும்.
சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் வளர்ச்சிகள் ஏற்படும். அனுஷம் நினைத்தது நிறைவேறும். கேட்டை லாபமான நாள். தனுசு ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து சேர்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆதாயங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நெருக்கம் ஏற்படும். போராடம் அனுபவங்கள் கிடைக்கும். உத்திராடம் பிரச்சனைகள் விலகும். மகர ராசி நேயர்களே, எதிலும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான நிலை அமையும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். தடைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் வெற்றிகள் கிடைக்கும். திருவோணம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அவிட்டம் பிரச்சனைகள் விலகும். கும்பராசி நேயர்களே, எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறுவதற்கு சில தடைகள் ஏற்படும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் மென்மையான நிலை ஏற்படும். மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிலும் சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். அவிட்டம் தடைகள் ஏற்படும். சதயம் அனுபவங்கள் கிடைக்கும். போராட்டாதி வளமான நாள். மீன ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நிறைவேறும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் உண்டாகும். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி சிந்தனைகள் அதிகமாகும். உத்திரட்டாதி நட்புகள் ஏற்படும். ரேவதி கௌரவப்படுத்தப்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.